வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் வேலூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். கடந்த 2016 முதல் 2021 வரையிலான வணிக வரித்துறை பத்திரப்பதிவு அமைச்சராக இருந்தபோது கே சி வீரமணி தனது பெயரிலும் அவருடைய தாயாரின் பெயரிலும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கியதாக புகார் எழுந்தது. வருமானத்தை விட 654% அதிகமாக சொத்து குவித்ததாக அறப்போர் இயக்கம் இவர் மீது புகார் கொடுத்து இருந்தது. மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஒருவரும் இவர் மீது குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையில் இன்று காலை முதலே கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சென்னை, பெங்களூர் ஆகிய இடங்களில் சொத்துக்களை வாங்கியதாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஏலகிரி மலை உள்ளிட்ட இடங்களில் 8 அதிகாரிகள் தலைமையில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்டவர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். கே சி வீரமணி மீது 28 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணங்களை சரிபார்த்த பின்பு ஒப்படைக்கப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.